நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பிற்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனோ இல்லை எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் உடனடியாக நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பு பற்றி கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுபோல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎல் நிறுவனத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? இதற்கான பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னா மணப்பாறை, அதாவது இந்த டிஎன்பிஎலுடைய செகண்ட் யூனிட் மணப்பாறை திருச்சி மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு இருக்குது. சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாவது செமி ஸ்கில்டு எனர்ஜி ஆப்ரேட்டர் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செமி ஸ்கில்டு சி எனர்ஜி ஆப்ரேட்டர், அடுத்ததாக செமி ஸ்கில்டு பி, இந்த மாதிரி பிசிடின்னு 3 பிரிவுகளையும் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த வேகன்சி 3 கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 1 ஜென்ரல் டேனுக்கும் மற்றொன்று எம்பிசி டிஎன்சி இந்த பிரிவுக்கும் மற்றொன்று எஸ்சி கேட்டகரிக்கும் ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? இதற்கான சம்பள விவரம் பார்த்திங்க அப்படின்னா செமி ஸ்கில்டு டி அப்படின்ற பதவிக்கு மாத சம்பளமாக வந்துட்டு 31,788 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு பர் மந்த் கிடைக்கும். அதுபோல் செமி ஸ்கில்டு சிக்கு 40,982 ரூபாயும் செமி ஸ்கில்டு பிக்கு 42,320 ரூபாயும் பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு ஒரு அரசு நிறுவனம். ஸோ அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் அனைத்தும் இதுக்கு பொருந்தும். சரிங்களா? ஸோ இதற்கான கல்வித் தொகுதி விவரங்களை பார்க்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஏற்கனவே சொன்னது போல் 3. இதில் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டனுக்கு 1, எம்பிசி டிஎன்சிக்கு 1, எஸ்சிக்கு 1. சரிங்களா? கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்து வித் என்டிசி, அதாவது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அல்லது ஐடிஐயில் ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இந்த மாதிரி பிரிவுகளில் நீங்கள் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் செமி ஸ்கில்டு டிக்கு 1/10/2019 அன்றைய தேதிப்படி, ஜென்ரல் டனுக்கு 30 வயசும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு 32 வயசும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவுகளுக்கு 35 வயதுகளும் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? இந்த பதவி வந்துட்டு ஜென்ரல் டனுக்கு ஒதுக்கியிருக்கிறதால. மற்றபடி செமி ஸ்கில்டு சி மற்றும் செமி ஸ்கில்டு பிக்கு 1/10/2019 அன்றைய தேதிப்படி மினிமம் 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். செமி ஸ்கில்டு பிக்கு 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதிகபட்ச வயதரம்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லலை. சரிங்களா? அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் செமி ஸ்கில்டு டி பிரிவுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கான அனுபவம் கேட்கப்பட்டிருக்கு. செமி ஸ்கில்டு சியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கான அனுபவமும், செமி ஸ்கில்டு பி பதவிக்கு குறைந்தபட்சம் 15 ஆண்டுகளுக்கான அனுபவம் இருக்குது. என்னென்ன பிரிவுகள் அனுபவம் கேட்டிருக்காங்க? ஆப்ரேஷன் ஆஃப் வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பம்ப்ஸ், கம்ப்ரஸர்ஸ், கூலிங் டார்ஸ், கோல் ஹேண்ட்லிங் பிளான்ஸ், சில்லிங் பிளான்ஸ் இந்த மாதிரியான பிரிவுகளில் உங்களுக்கு வந்துட்டு அனுபவம் இருந்தால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்ததாக விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய முகவரி www.tnpl.com சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதற்கான லிங்க் வந்துட்டு 25/10/2019 ஆக்டிவேஷன் ஆகுது, அதாவது இன்னிலேருந்து ஆக்டிவேஷன் ஆகுது. 8/11/2019 நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும்போது உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுங்க. அதுபோல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிரிண்ட் அவுட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு அவங்க சென்ட் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? அதனால தான் இமெயில் ஐடி கொடுக்க சொல்கிறோம். ஸோ அந்த இமெயிலில் வரக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து, 2 காப்பி பிரிண்ட் அவுட் இருக்கணும், ஒன்று நீங்கள் வச்சுக்கணும், இன்னொன்று அந்த அவங்களுடைய முகவரிக்கு, அதாவது சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஹச்ஆர் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் காகிதபுரம் கரூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு 15/11/2019, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ஒரு 1 வீக் டைத்துக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சி வைக்கணும், அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அல்லது கொரியரில் அனுப்பிச்சி வைக்கணும் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அந்த என்வெலப் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் பை போஸ்ட்டில் அல்லது கொரியரில் அனுப்பணும். நீங்கள் அப்படி அனுப்பும்போது உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் என்னென்ன அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அல்லது எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதாவது என்னென்ன மாதிரியான 10th ஐடிஐக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய சர்டிஃபிகேட்ஸ்னுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி இந்த அனைத்தையுமே, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வாங்கின பே ஸ்லிப் இந்த மாதிரி அனைத்தையுமே வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்முடைய ஹார்ட் காப்பியோட சேர்த்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். சரிங்களா? ஸோ 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும், செகண்ட் அதன் பிரிண்ட் அவுட் காப்பியோட சேர்த்து அனைத்து விதமான எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் நவம்பர் 15 அனுப்பிச்சி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது சம்மந்த சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த காண்டாக்ட் நம்பரில் நேரடியாக அவங்களே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். சரிங்களா? ஸோ தயவுசெய்து யாரும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அனுப்பக்கூடாது அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாரும் இந்த மாதிரி ஐடிஐ முடிச்சவங்களை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலையாப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலையை பற்றி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.